ஹெல்த்துக்காக கன்ஃபார்ம் நீங்கள் யோகா பண்ணணும். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, இது அஸ்வதி அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் ப்ளூம்ஸ். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இன்னைக்கு நம்ம கூட அச்சீவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லைங்க, ஏன்னா அவங்களே ஒரு செலிபிரிட்டி. பட் ஆஸ் அ ஹோஸ்ட் இது என்னோட கடமை அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லைங்களா. ஸோ அவங்க பேர் வந்து யோகா வைஷ்ணவி. 4 கின்னஸ் ரெக்கார்ட் அவங்க பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் செவரல் சேனல்ஸில் வந்து ஸ்பெஷல் ஷோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டினால. ஸோ நீங்கள் ரெடியாக யோகா வைஷ்ணவியோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் யோகா ஆசனாஸ் பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இந்த பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இப்படி ஃப்ளெக்சிபிளா இருக்கீங்க?
அது ப்ராக்டிஸ் தான் ஆக்சுவலாக. பாண்ட்லேயே எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, அதுலேருந்து மாஸ்டர் சொன்னனால வந்து அதை ஃபர்தராக போனேன். ஸோ ப்ராக்டிஸ்லேயே தான் எல்லாமே. ஸோ 10 இயர்ஸாக நீங்கள் யோகா பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ யோகா இந்த ஃபிட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய மாற்றணும். ஸோ சின்ன வயசில் குழந்தைங்களால ஜங்க் ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சா? ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிடக்கூடாது யோகாவை. பேசிக்காகவே ஆயில் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இது பண்ணால் நான் வந்து நல்லா மென்று சாப்பிடுவேன். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது உங்களுக்கு அப்படிலாம் எதுவும் ஓகே. ஸோ இப்போ 22 countries வந்து இந்த ஏஜில் ட்ராவல் பண்ணிட்டீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி? இன்னும் ட்ராவல் பண்ணணும் தான் நினைக்கிறேன். 22 பத்தாது, இன்னும் வேர்ல்டு வைட் இன்னும் நிறையா போகணும். இது ஜஸ்ட் ஸ்டார்ட் அப், இன்னும் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சி கின்னஸ்ஸே வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் ரைட். ஸோ 4 கின்னஸ் ரெக்கார்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க? 4 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், அதில் 2 பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் இப்போ பிரேக் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் ரிசல்ட்ஸ் வர காத்துட்ருக்கேன். இன்னும் நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நான் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கன்ஃபார்ம் அதை பண்ணி எப்போ எப்படி சொல்கிறது, இன்னும் நிறைய 20க்கு மேலே அந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இப்போ நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, லைக் ஹிந்தி டெலிவிஷன், மலையாளம் டெலிவிஷன், தமிழ், கன்னடா, தெலுங்கு எல்லாமே. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸை நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஃபேன் கேர்ள் மூமெண்ட், உங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டியை மீட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். ஃபேவரட் இன்னும் மீட் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்ச சூர்யா, எம்எஸ் தோனி, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். அவங்கள இன்னும் மீட் பண்ணல. ஸோ அவங்க கன்ஃபார்ம் மீட் பண்ணுவேன், ஒரு ஸ்டேஜில் கன்ஃபார்ம் எப்பயாச்சும் மீட் பண்ணுவேன். இப்போ மீட் பண்ண வரையிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் ஒரு ஆர்டினரி கேர்ளாக இருந்துட்டு லைக் நம்மளால் முடியும், இன்னும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் பார்க்குறோமே அப்படின்னு சொல்ல அதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இன்னும் பண்ணால் இன்னும் நிறைய பேர்த்த பார்க்கலாம். ஓகே. ஸோ யோகா வந்து தொடர்ந்து ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட லைஃப்பில் யோகா நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? முன்னாடி வந்து எப்பயுமே ஒரு யோகா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லைக் எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேனாமா, அம்மா அப்பா சொல்லுவாங்க ஏதோ ஒன்று பண்ணி சீக்கிரம் ஃபீவரும் வந்துடும், நிறையா லைக் சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துடும். ஸோ எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. யோகா பண்ணதுலேருந்து இதுவரையில் நான் ஹாஸ்பிட்டலே போனதில்லை. ஸ்கூல் படிக்கும் போது ஏண்டா நம்மளுக்கு ஃபீவர் வரல அப்படின்னு தோணும், அதெல்லாம் நிறைய தோன்றிருக்கு. யோகா பண்ணதுலேருந்து ஒரு ஃபீவரும் ஒரு வந்தாலுமே வந்து அப்பயே போயிடும். ஸோ அது பெனிஃபிட்ஸ். அப்புறம் கான்சன்ட்ரேஷன் நல்லா, முன்னாடி லைக் முன்னாடி விட இப்போ நிறையா கான்சன்ட்ரேட் என்னால் பண்ண முடியுது யோகானால். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து 8 வயசுலேருந்து யோகா ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு வந்தீங்க, இப்போ நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க, எப்படி அது முடிஞ்சது அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக என்னோடய எய்மே வந்து யோகா ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்குன்னா நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கொடுத்து ஸோ அப்படி போகணுன்னு தான் என்னோடய எய்மும் அப்பாவோடய எய்மும். ஸோ அதை லாக்டவுன் வந்து தான், ஆக்சுவலாக லாக்டவுன் இல்லாமல் இருந்து தான் நான் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி போயிட்டு போயிருப்பேன். 18 இயர்ஸ் ஆனக்கப்புறம் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருந்தோம். பட் லாக்டவுன் வந்தனால ஏன் நம்ம சும்மா இருக்கோம், சரி நம்ம சொல்லி கொடுக்கலாம், ஆன்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து குழந்தைங்க வந்து நேரடியாக வந்தே பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நியூ ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான் 1 மந்த்தாக தான் ஆரம்பிச்சிருக்கோம், யோகா யோகா அகாடமி அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ எதனால எல்லாருமே யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் கான்சன்ட்ரேஷன்ஸ், ஹெல்த்து. இப்போ இம்யூனிட்டி பவர் இல்லாதனால தான் கோவிட் அந்த மாதிரிலாம் வருது, அஃபெக்ட் ஆகுது. ஸோ யோகா பண்ணாவே உங்கள் இம்யூனிட்டி பவர், ஹெல்த் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ யோகா பண்ணாவே நல்ல பெனிஃபிட். ஸோ நிறைய குழந்தைங்க, நிறைய பேரண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு நீங்கள் தான் என்ன சொல்லணும்னா, யோகா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்போர்ட்டாக எடுத்தும் போகலாம், அதுவும் இல்லாமல் உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்காக கன்ஃபார்ம் நீங்கள் யோகா பண்ணணும். ரெகுலராக அட்லீஸ்ட் 1 டைம், மார்னிங் ஆகட்டும், ஈவினிங் ஆகட்டும், அட்லீஸ்ட் 1 டைம் நீங்கள் வந்து ரொட்டீனாக யோகா பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு, ஐ மீன் யோகா கேரண்டியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வைஷ்ணவி, இந்த வீடியோவில் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.
கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி வைஷ்ணவியோட ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்து ஷாக் ஆயிருப்பீங்க எனக்கு தெரியுங்க. எனக்கு சும்மா வாக்கிங் போனாலே கால் வலிக்க ஆரம்பிங்க. ஆனால் இந்த பொண்ணோட பாடி ஃபிளெக்சிபிலிட்டி வேற லெவலில் இருக்கு. இது ஆக்சுவலாக 10 இயர்ஸ் ரிகரஸாக கண்டினியூஸாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணதோட ரிசல்ட்ஸ் அங்கே இந்த பாடி ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு டேலண்டான குழந்தைங்களை பார்க்க வரைக்கும் திஸ் இஸ் அஸ்வதி சைனிங் ஆஃப். டாடா, பை பை.